நடந்த சம்பவத்துக்கு காரணமான இருக்கிறவங்களுக்கு அஃப்கோர்ஸ் நான் மெம்பர்ஸ்க்கு வந்து சங்கம் சார்பாக நடவடிக்கை எடுக்க முடியாது, அது வந்து லீகலாக தான் எடுக்க முடியும். அதுக்கான இப்போ ப்ரொசீஜர் தொடங்கப்பட்டுச்சு. மெம்பர்ஸ் இதில் ஈடுபட்ட மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு தவறான செயலில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்ட்டு பைலா படி அந்த பிரிவுப்படி ஷோ காஸ் நோட்டீஸ் வந்து அனுப்புகிறதா முடிவு பண்ணியிருக்கு. அது போக வந்து துணைத் தலைவர் பதவிக்கு வந்து எல்லோரும் யுனானிமஸாக ஒத்துக்கிட்டதுக்காக திரு பார்த்திபன் அவர்கள் வந்து துணைத் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இன்றைக்கி போக ராஜசார் நிகழ்ச்சிக்காக என்னென்ன விஷயங்கள், எத்தனை பிரிவுகள், என்னென்ன செய்யணுன்றது, அதுக்கான விவாதம், அதுக்கான விஷயங்கள், அதுக்கான எப்படி இப்போ மேற்கொண்டு செயல்படணுன்றது பேசப்பட்டுச்சு. ஜிஎஸ்டி எல்லோருக்கும் தெரியும், சினிமா கட்டணத்தில் வந்து குறைஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 28% ப்ளஸ் 18% குறைக்கப்பட்டிருக்கு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம், ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது வந்து பாரம் வந்து நாட் ஜஸ்ட் ஆன் த இண்டஸ்ட்ரி, எண்டு கன்சியூமர் மேலேயும் வந்து குறையும். டெஃபினட்டாக இன்னும் ஒரு ஸ்லாப் குறையுன்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம். ஏன்னா தியேட்டர் கட்டணம், அதாவது சினிமா டிக்கெட் கட்டணம் குறையும் போது கூடுதலாக மக்கள் வந்து இப்போ திரையரங்கத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கான விஷயமும் பேசப்பட்டது. கூடிய சீக்கிரமாக தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர் சந்திக்கிறதுக்காக நாங்கள் ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவர் சந்திப்போம். நாங்கள் இளையராஜா சார் நிகழ்ச்சி வந்து February 2nd, 3rd கோலாகலமாக நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவும் எல்லா மந்திரிகளும் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவர் ஒரு மிக சிறந்த ஒரு மேதாவி இளையராஜா சார். ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லோரும் வந்து அவரை கௌரவிக்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். சார், நோட்டீஸ் அனுப்ப போகிறீங்க, குறிப்பாக அந்த பதவியில் இருக்கவங்க எத்தனை பேருக்கு நோட்டீஸ் அனுப்ப போகிறீங்க? அரௌண்ட் 20 நான் மெம்பர்ஸ் வந்து ரெண்டு பேர் வந்து லீகலாக தான் ப்ரொசீட் ஆகும். மெம்பர்ஸ் வந்து ஒரு 25 நபர் மேக்ஸிமம் அன்னைக்கு. அதாவது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவான விஷயமும் சரி, அங்கிட்டு நேரில் பார்த்த காட்சிகளை வச்சும் சரி, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கும். காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது சிஎஸ்ஆரும் எடுத்துட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ராப்ளி வில் அகெயின் கோ பேக் டு கோர்ட் ஆல்சோ இஃப் நெசசரி. கண்டிப்பாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். பொதுக்குழு விஷயமாக வந்து அடுத்த மாதம் அடுத்த செயற்குழுவில் வந்து வந்து முடிவு எடுக்கப்படும். அந்த தேதி வந்து முடிவு எடுக்கப்படும். சொன்னீங்க ரிதீஷ் அவர் வந்து நான் உறுப்பினர் தான் அப்படின்ட்டு சொல்கிறேன். இல்லை, உறுப்பினர் இல்லைன்ட்டு நாங்கள் வந்து டேட் இருக்கிற டேட்டா பேஸ் வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இன்னைக்கு கேன்சல் ஆகி நான் வந்து பழைய டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கிட்டு என்கிட்ட இன்னும் நான் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கேன்னு சொன்னால் எப்படி? அதுதான் அது முறையாக வந்து என்ன அந்த ஆவணங்கள் வச்சு நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயம், அதாவது திரு கிஷோர் ஆகட்டும் திரு சிவகுமார் என்ற ஜே.கே. ரிதீஷ் ஆகட்டும், அவங்க மெம்பர் இல்லைன்றது ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். சார், தொடர்ந்து நீங்கள் தன்னிச்சையே முடிவு எடுக்கிறதா வந்து குற்ற சார் சொல்கிறாங்களே? தனிச்சையாக வந்து என்றைக்குமே வந்து எந்த பாடி சம்மந்தப்பட்டோர் செயல்பட முடியாதுங்க, அது வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க, ஒரே மாதிரி யோசிக்கிறவங்க இருக்காங்க, நல்லது செய்யணும்னு யோசிக்கும் போது நான் தனிச்சையாக யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இட்ஸ் இஸ் ஆல் லைக் அ குரூப் எஃபர்ட். அண்ட் இந்த செயற்குழு ஒரு ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லோரும் சேர்ந்து யோசித்து முடிவு எடுக்கப்பட்டுச்சு. நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க, இல்லைனா நான் தனியாக அந்த ரூம்லேருந்து வந்திருந்தால் நீங்கள் சொன்னபடி நான் மாட்டிகிட்டு இருப்பேன். ஆனால் நீங்களே பார்த்தீங்க, அந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து எல்லோரும் இருந்தாங்க, எல்லோரும் இருந்து சங்க உறுப்பினர்கள் வந்து கேட்டால் முறையாக கேட்டால் கணக்கு காட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் சரத்குமார் அவர்கள் நடிகர் சங்கத்தில் தலைமையில் இருக்கும்போது வந்து அப்போ வந்து நீங்கள் முறையாக வந்து கேட்கல, அவங்க மேலே குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, அதனால் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இல்லை, அதான் நான் திரும்ப சொல்கிறேன், கேட்ட கேள்விக்கு பதில் வரலங்கிறதுனால தானே நாங்கள் எலெக்ஷனில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. நாங்கள் மொதல் பொதுக்குழு போனோம், ரெண்டாவது பொதுக்குழு போனோம், எல்லோருக்கும் தெரியும், நீங்கள் எல்லோரும் இருந்தீங்க. அந்த ரெண்டாவது பொதுக்குழுலேயும் இல்லை, மூணாவது பொதுக்குழு வர்றதுக்குள்ளே சரி ஓகே நம்ம எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும்னு முறைகேடுகள் நடந்திருக்கு. இப்போ நான் சொல்கிறத விட நீங்கள் கோர்ட்லேயே இருக்க வேங்கடமங்கலம் கேஸ் வந்து எல்லோருக்கும் தெரியும். வேங்கடமங்கலம் கேஸில் வந்து
வந்து அவங்க குறிப்பிட்ட நபர்கள் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி டிரெக்ஷனும் வந்திருக்கு கோர்ட்டில், வெங்கடமங்கலம் என்ற ஒரு கேஸ், நடிகர் சங்கம் சார்பாக. ஸோ இப்போ நான் சொல்லலை, இல்லை தனிப்பட்ட ரீதியில் நான் சொல்லலை, அது இருக்குது, அந்த இடத்துல இருக்குது அந்த கேஸ். தேங்க்யூ.